அன்பான சொந்தங்களே அருமையான உறவுகளே அஸ்ஸலாமு அலைக்கும் வஹமதுல்லாஹி வபரகாது பொழுது விடியும் நேரம் பூமா நபியின் போதம் இன்றைய இனிய நபி மொழி சாரியா ரது அல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒருமுறை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் எங்களுக்கு உபதேசம் செய்தார்கள் அந்த உபதேசத்தின் மூலம் எங்களுடைய உள்ளங்கள் நடுநடுங்க ஆரம்பித்தன கண்களிலிருந்து கண்ணீர் பெருக்கெடுத்தன நாங்கள் கூறினோம் யார் ரசூல் அல்லாஹ் இந்த உபதேசமோ கடைசியில் விடைபெறக்கூடியவருடைய உபதேசத்தை போன்றல்லவா இருக்கிறது எனவே எங்களுக்கு ஏதாவது இன்னும் உபதேசங்களை செய்யுங்கள் என்று கூறினோம் கண்மணி நாயகம் ரசூல் அல்லாஹ் அல்லாஹ் அவர்கள் அருளினார்கள் உங்களை தக்குவாவோடு இருந்து அல்லாஹுக்கு அஞ்சி வாழுமாறு நான் உங்களுக்கு உபதேசம் செய்கிறேன் மேலும் அல்லாஹுக்கு வழிபட்டு அவனுடைய கட்டளைகளை செவிதாழ்த்தி கேட்குமாறும் நான் உங்களுக்கு உபதேசம் செய்கிறேன் மேலும் உங்களுக்காக ஒரு சாதாரண அடிமை தலைவராக ஆக்கப்பட்டாலும் அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்குமாறும் நான் உபதேசம் செய்கிறேன் உங்களுக்கு பிறகு யாரெல்லாம் வாழ்வார்களோ பிற்காலத்திலே அதிகமான கருத்து வேறுபாடுகளையும் குழப்பங்களையும் காண்பார்கள் அந்த நேரத்தில் பி சுன்னதி குலஃபா இர் ராஷிதீனல் மஹதியீன் அப்போது நீங்கள் என்னுடைய வழிமுறையை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் மேலும் என்னுடைய நேர்வழி பெற்ற ஹலீஃபாக்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஹுலஃபா உர் ராஷிதீன்களுடைய வழிமுறைகளையும் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் அல்லோ அலைஹா பின் நவாஜித் உங்களுடைய கடவாய்ப்பற்களால் பற்றி கொள்ளுங்கள் புதிய விஷயங்களிலிருந்து உங்களை நான் எச்சரிக்கை செய்கிறேன் ஒவ்வொரு புதுமையும் வழிகேடுதான் என்று கண்மணி நாயகம் ரசூல் லாஹி சொல்லு அலைவசல்லம் அவர்கள் அருளினார்கள் இந்த ஹதீஸ் அபுதாவுத் என்ற ஹதீஸ் நூலிலே நான்காயிரத்து அறுநூற்று ஏழாவது எண்ணிலும் திருமதியில் இருநூற்று அறுபத்தி ஆறாவது ஹதீஸ் எண்ணிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அன்பு சொந்தங்களே கண்மணி நாயகம் ரசூலுல்லாய் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட மிக அற்புதமான சிறப்புகளில் ஒன்று என்னவென்று சொன்னால் நபி சல்லா அலி அவர்கள் ஒரு நபியாக இருந்து வழிகாட்டினார்கள் அவர்களை அடுத்து வரக்கூடிய ஹுலபா ஊர் வழியில் நேர்வழி இருக்கிறது அவர்களையும் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்படக்கூடிய இந்த சலுகை வேறு எந்த நபிமார்களுக்கும் வழங்கப்படாத சலுகையாகும் அப்படிப்பட்ட அற்புதமான சலுகையை கண்மணி நாயகம் ரசூலுல்லா சல்லா அவர்களுக்கு கொடுத்து அவர்களினுடைய தனித்துவத்தை அல்லாஹ் உயர்வுபடுத்தியிருக்கின்றான் பெருமானார் சல்லா அலிஸ்லாம் அவர்களை பின்தொடர்ந்து வந்த சஹாபாக்களுடைய நிலைகளை பற்றி தௌராத்தும் இஞ்சியிலும் பாராட்டி சொல்லியிருக்கின்றன என்பதை அல்லாஹு தாலா குரானிலே சூரத்துல் பத்தஹ் என்ற அத்தியாயத்திலே கடைசி வசனத்திலே சொல்லிக் காட்டுகின்றான் முஹம்மது ரசூலுல்லா பைனகும் என்று துவங்கப்படக்கூடிய வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான் முகம்மது அலைவசல்ல அவர்கள் அல்லாஹுடைய திரு இருக்கிறார்கள் அவர்களும் அவர்களுடன் இருப்பவர்களும் நிராகரிப்பவர்கள் விஷயத்தில் கண்டிப்பானவர்களாகவும் தங்களுக்குள் மிக்க அன்புடையவர்களாகவும் இருப்பார்கள் குனிந்து சிறம்பணிந்து வணங்குபவர்களாக அவர்களை நீங்கள் காண்பீர்கள் அல்லாஹின் அருளையும் அவர்கள் அவனுடைய திருப்பொருத்தையும் எந்த நேரமும் விரும்பியவர்களாக இருப்பார்கள் அவர்களுடைய அடையாளமாவது அவர்களுடைய முகங்களில் சிரம்பணிந்து வணங்குவதின் அடையாளம் இருக்கும் இதுவே தவ்ராத் என்னும் வேதத்தில் உள்ள அவர்களின் வருணிப்பு இஞ்சியில் அவர்களுக்கு உள்ள உதாரணமாகிறது ஒரு பயிரை ஒத்திருக்கிறது அந்த பயிர் பசுமையாகி வளர்ந்து உறுதிப்படுகிறது பின்னர் அது தடித்து கனமாகிறது பின்னர் விவசாயிகளுக்கு ஆச்சரியம் கொடுக்கும் விதத்தில் வளர்ந்து அது தன்னுடைய தண்டின் மீது நிமிர்ந்து நிற்கின்றது இவர்களை கொண்டு நிராகரிப்பவர்களுக்கு கோபமூட்டும் பொருட்டு அந்த நம்பிக்கையாளர்களை படிப்படியாக அபிவிருத்திக்கு கொண்டு வருகிறான் என்றெல்லாம் அல்லாஹு தாலா சஹாபாக்களை பற்றி புகழ்ந்து கூறுகின்றான் மற்றொரு வசனத்திலே அல்லாஹு என்ற அத்தியாயத்தில் நூறாவது வசனத்தில் காட்டுகிறான் முஹாஜிர்களிலும் அன்சாரிகளிலும் எவர்கள் இஸ்லாமில் முதலாவதாக முந்திக் கொண்டு நம்பிக்கை கொண்டார்களோ அவர் நற்செயல்களின் மெய்யாகவே இவர்களை பின்பற்றியவர்களையும் பற்றி அல்லாஹ் திருப்தி அடைகின்றான் என்று அல்லாஹ் சொல்லிக் காட்டுகிறான் கொண்டதாக சகாபாக்களை பின்பற்றக்கூடியவர்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொண்டதாக அவர்களுக்கும் சொர்க்கம் இருக்கிறதாக அல்லாஹு சொல்லிக் காட்டுகிறான் இப்படிப்பட்ட சலுகைகள் இப்படிப்பட்ட தனித்தன்மைகள் என்பவை சல்ல அல்ல அலை வசல்லம் அவர்களுக்கு மட்டுமே தரப்பட்டவை என்பதை உணர வேண்டும் எல்லாம் அல்லாஹ் கண்மணி நாயகம் ரசூடைய தகுதிகளையும் கண்ணியங்களையும் விளங்கி செயல்படும் நர்பாக்கியங்களை நம் அனைவருக்கும் தந்த அருள் உரிவானாக அஸ்ஸாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து